வணக்கம்ப்பா, உங்க பாட்டு பேசுறேன். இப்ப ஹார்ட் அட்டாக் வந்துன்னா ரொம்ப சீரியஸான நிலைமையில கொண்டு போய் வச்சுட்டு உயிரை காப்பாற்ற முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹார்ட் அட்டாக் வராம நம்ம சாப்பாட்டுல எல்லாம் சரி பண்ணி கொண்டு போகணும். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல சிலருக்கு ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிச்சிருது. அதனால ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அப்படின்னு கொஞ்சம் முன்னக்கூட்டியே தெரிஞ்சு நம்ம ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும். அது எப்படி முன்னக்கூட்டியே தெரியறதுன்னு கேட்பீங்க. ஒரு கூட்டம் கும்பலையோ ஒரு வீட்லேயோ கொஞ்சம் வயசானவங்க ஒரு 60-50 வயசு, இப்போ தான் 40 வயசுலேயே வருது ஹார்ட் அட்டாக்கு, ஒரு மாதிரி தடுமாறினாங்க, ஒரு மாதிரி மயக்கம் வராப்பில் செஞ்சாங்கன்னா அவங்ககிட்ட போய் கேட்கணும், என்ன செய்யுது என்ன செய்யுதுன்னு எல்லாம் கேட்போம். கேட்கும்போது அவங்க ஒன்றும் இல்லை சரியாக போச்சுன்னு சொல்லி சமாளிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாது நம்மளுக்கு ஏதோ கஷ்டம் வருதுன்னு தெரியாது. இது ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அப்படிங்கிறத அந்த மூளை முதலையே தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்குற ஒரு அறிகுறினே அந்த ஒரு மாதிரி தள்ளாடுறது, அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வராப்பில் செய்கிறது, அந்த மூளை முதலே தெரிவிக்குது ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுன்னு. அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க நம்ம என்ன செய்யணும், அவரை கூப்பிட்டு சிரிக்க சொல்லணும். சிரிக்க முடியாது, அந்த ஹார்ட் அட்டாக் அவங்களால சிரிக்க முடியாது. அப்படி இல்லையா கையை அப்படி மேலே தூக்க சொல்லணும், இப்படி நல்லா தூக்க சொல்லணும். அப்பவும் அவங்களால முடியலையா, அப்போ என்ன செய்யறது, சரி இவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு உடனே ஆஸ்பத்திரியில் அதை அப்படி தெரிஞ்சு 3 மணி நேரத்துக்குள்ளே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் காட்டினோம்னா அவங்க உயிரை காப்பாற்றிடலாம். இன்னொரு டெஸ்ட்டும் இருக்குப்பா, நாக்கை சரி இதெல்லாம் சரியாக செஞ்சிட்டாங்க அப்போ நாக்கை நீட்டணும், நீட்ட சொல்லணும் நம்ம. சரி கொஞ்சம் நாக்கை நீட்டுங்கன்னு காட்டணும். நாக்கை நேராக நீட்டிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, ஏதோ சும்மா சாதாரண பித்தக்கரு இருப்பு அப்படின்னு நம்ம நினச்சி விட்டுறலாம். அந்த நாக்கு வலது புறமோ இடது புறமோ கொஞ்சம் திரும்பிக்கிட்டு நீட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை இருக்குது. அவங்களையும் நம்ம முத டெஸ்ட்லாம் அது சரிப்பட்டு வரல அப்படிங்கும்போது இதையும் செஞ்சு பார்க்க சொல்லணும். அந்த நாக்கை நீட்டுற விஷயத்தை அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே ஆஸ்பத்திரியில் 3 மணி நேரத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா டாக்டரை காப்பாற்றிடுவாங்க. அதை விட்டு போட்டு நம்மளும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இது நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, 4 பேர்த்துக்கு தெரியணும். இதை இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் சொந்தம் பந்தம் தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்களுக்கெல்லாம் நீங்கள் பரப்புனீங்கன்னா எல்லாம் அந்த கொஞ்சம் இது சுதாரிச்சுக்கிடுவாங்க. அந்த ஹார்ட் அட்டாக்னால் உயிரிழப்பு வர்றது தவிக்கப்படும். எவ்வளோ பேர் தவிக்கிறாங்க, கொஞ்சம் முன்னாடி வந்தால் காப்பாற்றிருக்கலாம்பாங்க டாக்டர். அதனால் சொல்கிறேன், இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால் இதெல்லாம் பார்த்து சரி பண்ணி உடனே நீங்கள் அப்படி ஏதாவது அக்கம் பக்கத்துலேயோ இல்லை கூட்டம் உண்மையிலேயோ இருந்துச்சுன்னா உடனே கண்டு அதை கொண்டு போய் சேர்த்து அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கான வழியை பார்த்துக்கங்கப்பா. வாழ்க வளமுடன்.